இயேசுவுக்குள் இனியவர்களே, தவக்காலத்தின் ஐந்தாம் வாரம் சனிக்கிழமை. இன்றைய வாசகங்களினுடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நற்செய்தி வாசகத்திற்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 45 முதல் 57 உடைய. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களும் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அருமடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவரிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை, அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால். இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமின்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தினின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரோ, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, முதல் வாசகமானது எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது. அந்த வாசகத்தின் பின்னணியானது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று, எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக. அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார் என்று ஆண்டவர் உரைப்பதாக நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவருடைய எண்ணம், ஆண்டவருடைய குறிக்கோள் என்ன என்று பார்க்கிற பொழுது, எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புவது எல்லா இனத்தாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாரையும் இணைப்பவராக இருக்கிறார் என்பதை அந்த வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு நற்செய்தி வாசகமும் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் இயேசுவை பற்றி கயபா சொல்லுகிறார், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். அந்த பழைய ஏற்பாட்டினுடைய இறைவாக்கு இங்கு நிறைவேறுவதாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் எல்லா இனத்திற்கும் உரியவராக இருக்கிறார் என்பதை
இந்த வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் எல்லா இனத்தாரையும் ஆண்டவர் கூட்டி சேர்க்க வேண்டும் என்பதுதான் சிந்தனையாக இருக்கிறது. அதைத்தான் எசாயா புத்தகம் 19 அதிகாரம் 25 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எகிப்து என் மக்களாக இருக்கிறார்கள், அசீரியா என்னுடைய கை வேலைப்பாடாக இருக்கிறது, இஸ்ரேல் என்னுடைய உரிமை சொத்து என்று சொல்லுகிறார். எகிப்து இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தியது, அசீரியா இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக போரிட்ட ஒரு நாடு. ஆனால் ஆண்டவர் இந்த இரு நாடுகளையும் தன்னோடு இணைக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய மீட்பு திட்டம் என்பது எல்லா மக்களுக்கும் குறித்தானதாக இருக்கிறது. ஒரு குழுவிற்கு, ஒரு இனத்திற்கு மட்டுமல்ல, மாறாக எல்லா இனத்தையும் ஒன்று சேர்ப்பவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் இந்த வாசகங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனை படிப்பினை என்ன என்று பார்க்கிற பொழுது, நாமும் ஆண்டவருடைய மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளாக எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு எப்படி மற்ற மனிதர்களுக்காக தன்னுடைய உயிரை இழந்தாரோ, அவருடைய இறப்பும் உயிர்ப்பும் எல்லா மக்களினத்தாரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக தந்தை அவருக்கு கொடுத்த ஒரு பரிசு. அதே போல நாமும் இன்றைக்கு எல்லா மக்களினத்தாரையும் பிளவுகள் இன்றி இன்றைக்கு இணைத்து பார்க்க வேண்டும். நம்மிடையே எந்த பிளவுகளும் இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற பாடமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க இந்த அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இந்த வாசகங்களின் அடிப்படையில் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ, அவருடைய மீட்பு திட்டம் எப்படி இருக்கிறதோ, அதை போலவே நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கை முறையும் எல்லா மனிதரையும் இணைத்து பார்க்கக்கூடிய வேறுபாடுகளை அகற்றி இன்றைக்கு மற்ற மனிதர்களையும் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். இன்றைய காலச்சூழல் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. கொரோனா என்கிற இந்த கிருமியின் பரவுதலினால் எல்லா மனிதரையும் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம். மற்ற மனிதர்களுக்காக இன்றைக்கு நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இதுதான் ஒரு உன்னதமான ஒரு மனநிலையாக இன்றைக்கு இருக்க முடியும். ஏனென்றால் ஒரு கிருமியானது இன்றைக்கு நம்மை சிந்திக்க அழைக்கிறது. அதே போல ஆண்டவர் நம்மை உயர்ந்த படைப்பாக இன்றைக்கு படைக்கிறார். இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு சிறந்த படைப்பாக இன்றைக்கு மனிதனை படைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாமும் அப்படிப்பட்ட மனிதத்தை இன்றைக்கு வளர்த்தெடுக்க வேண்டும். இன்றைக்கு மற்ற மனிதர்களை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு என்பவர் ஒரு மனிதனுக்காக மீட்பராக இந்த உலகத்தில் தோன்றவில்லை, மாறாக எல்லா மனு குலத்தையும் மனிதத்தையும் இன்றைக்கு இணைப்பவராக இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆகவே நாமும் இன்றைக்கு சிந்திப்போம். இந்த உலகில் இன்றைக்கு எந்த பிளவுகளும் இல்லாமல் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய வழிகளில் நடந்து இன்றைக்கு மற்ற மனிதர்களையும் நம்மில் ஒருவராக இணைத்து பார்ப்போம். அவர்களையும் மனிதர்களாக மதிப்போம். ஆண்டவர் கண்டுகொள்ள நினைத்த, அவர் விரும்பிய இந்த சமூகத்தை அமைப்போம். இறைவன் நமக்கு துணையாக என்றும் வழிநடப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து மன்றாடுவோம்.